வணக்கம் இன்டர்நெட், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எந்த விஷயம் பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எல்லாரும் ரிசல்ட்டை வெளியே விட்டுட்டு இருந்தாங்க எல்லா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இப்போது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, ஒருவேளை கோர்ட்டு அரியர் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது, அரியர் எக்ஸாம்லாம் திருப்பி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அரியர் எக்ஸாம் ரிலீஸ் பண்ண யூனிவர்சிட்டி இல்லாமல் அவங்க அரியர் எக்ஸாம்லாம் வாபஸ் வாங்கிட்டு திருப்பி வந்து அரியர் எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு நிறைய பேருங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்டாக இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கவர்மெண்டோட ஜியோ படி அரியர் ஃபீஸ்லாம் பே பண்ணவங்களுக்கு மினிமம் பாஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்னு கவர்மெண்டோட ஜியோ சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா நிறைய பேருங்களோட டவுட் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு அரியர் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, ஸோ இந்த மார்க்கை நான் ஏதாவது கம்பெனியில் போய் காட்டினா இந்த மார்க் எனக்கு வேலிடா அப்படின்னு நிறைய பேருங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேலிடான மார்க்கா இல்லையான்னு இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு அரியர் எக்ஸாமோட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 20 அன்னைக்கு வர ஹியரிங்கில் அரியர் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது, அரியர் எக்ஸாம்லாம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இத்தனை யூனிவர்சிட்டி அரியர் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணாங்கல்ல, அந்த எல்லா யூனிவர்சிட்டியும் அந்த அரியர் ரிசல்ட்டை திருப்பி வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் அரியர் எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு நிறைய பேருங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி கோர்ட்டும் அரியர் எக்ஸாம்லாம் வைக்கணும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் என்னன்னா, ஆல்ரெடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிக்கிட்டையும் சேர்ந்து பேசினதுக்கு அப்புறமா தான் அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணி எல்லாருக்கும் பாஸ் மார்க்கை போட்டாங்க. அதே மாதிரி ஏனோ தானோன்னு அவங்க இந்த டிசிஷனை எடுக்கவே இல்லை. எல்லா யூனிவர்சிட்டி கிட்டையும் பேசினதுக்கு அப்புறமா தான் அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணலாமா வானாவான்னு ஃபுல் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த டிசிஷனுக்கு ஒத்து வராத ஒரே ஒரு யூனிவர்சிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் தான் இந்த டிசிஷனுக்கு ஒத்தே வரல. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லையுமே கோர்ட் வந்து அரியர் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாலும் அரியர் எக்ஸாம் நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா யூனிவர்சிட்டியும் ரிசல்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ண ரிசல்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் திருப்பி அரியர் எக்ஸாம் வைப்பாங்கன்னு கவலையே படாதீங்க, ஏன்னா வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, அரியர் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அரியர் எக்ஸாமை திருப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ரெண்டாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ அரியர் எக்ஸாமை கேன்சல் பண்ணி மார்க்லாம் கொடுத்துட்டாங்க, ஸோ இந்த மார்க் எடுத்து போய் நான் கம்பெனி கிட்டே போய் கொடுத்து என்னை வேலையில் சேர்த்துப்பாங்களா, இது ரியலாக வேலிடான மார்க் தானா அப்படின்னு எக்கச்சக்கமான பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இது ஆஃபீஸியலாக ரிலீஸ் பண்ண ரிசல்ட், இது 100% வேலிடான ரிசல்ட்டு தான். ஸோ இதை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் 100% உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. ஸோ பை கைஸ்.